கருணை வடிவிலே நம்மிலே நம்மோடு நமக்காக இதோ தன்னுடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உயிருள்ள பிரசன்னமாக அவருடைய பிரசன்னம் அமைகிறது. இந்த உயிருள்ள பிரசன்னம் மார்க்கு நற்செய்தி 3:14-15 நாம் வாசிப்பதைப் போல சீடர்களை தம்மோடு இருக்கவும் நோய்கள் மீதும் பேய்கள் மீதும் அதிகாரம் கொண்டு நற்செய்தியை போதிக்கவும் அழைத்த ஒரு பிரசன்னம். இவருடைய பிரசன்னம் மக்கள் மத்தியிலே இருந்த பொழுது அந்த பிரசன்னம் நோய்களை குணமாக்கியது, பேய்களை துரத்தி அடித்தது, நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை வாழ்வை கொடுத்தது, இறையாட்சி மலர, இறையாட்சி உங்களிடையே இருக்கிறது என்று சொல்லி இறையாட்சியை எல்லா மக்களிடத்திலும் தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் போதனையாலும் முழுமையாக நிலைநாட்டிய பிரசன்னம். இந்த உயிருள்ள பிரசன்னத்தை நாம் இந்த நேரத்திலே ஆராதிப்போம். அன்று இந்த பிரசன்னத்தோடு நடந்த சீடர்கள், இந்த பிரசன்னத்தோடு நடந்த ஒவ்வொரு மக்களும் இவ்வாறு அவருடைய ஆசியும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொண்டார்களோ அதே மனநிலையோடு இந்த பிரசன்னத்தை நாடி வருகிறவர்கள், இந்த பிரசன்னத்திலே இருப்பவர்கள், இந்த பிரசன்னத்தை பின்பற்றுகிறவர்கள் எல்லா ஆசியும் அருளையும் பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பிரசன்னத்தை, இந்த உயிருள்ள பிரசன்னத்தை நாம் ஆராதிப்போம். முடியும் வரை
தெய்வம் மகிமையின் தேவன் நீரே மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே உலங்கால் யாவும் உடங்கிடவே மகிழ் இந்த நமது முன்பாக பிரசன்னமாக இருக்கிற இந்த ஆண்டவர் ஆயிரம் பேர்களில் சிறந்தவராக மாந்தர்கள் போற்றிடும் தெய்வமாக மகிமையின் தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மகிமையின் தேவனை இந்த ஆயிரம் பேர்களிலே சிறந்தவராக இருக்கின்ற இந்த ஆண்டவரை இதோ இந்த நற்கரணை பிரசன்னத்தில் நாமும் ஆராதிக்கவும் நாமும் ஏற்றுக்கொள்ளவும் நாமும் அவரோடு இருக்கவும் இந்த நாளிலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த அழைத்த ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இந்த அழைத்த ஆண்டவர் யோவான் நற்செய்தி 10வது அதிகாரத்திலே நாம் படிப்பதைப் போல நமது நல்ல ஆயனாக இருக்கிறார். இந்த அழைத்த ஆண்டவர் நமக்கு வாயிலாக இருக்கின்றார். இந்த வாயிலாக நல்ல ஆயனாக மீட்பராக மெய்ப்பராக இருக்கின்ற இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மீதும் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அரவணைப்பிலே வைத்து பாதுகாப்பவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அக்கறையுள்ள தேவனை, இந்த அழைத்த நம் தேவனை நாம் ஆராதித்தோம். அவரை ஆராதித்து அவரோடு இருந்த ஒரு சில இறைவனால் அழைக்கப்பட்ட இறைவனோடு இருந்த இறைவாக்கினர்கள் அரசர்கள் இவர்களுக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் விவிலியத்திலே அறிந்து கொள்கிறோம். தன்னுடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்ட ஆதாம்
ஆண்டவரோடு இருந்தபொழுது, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருந்தபொழுது மகிழ்ச்சியோடு இருக்கின்றார். படைப்பு அனைத்தும் அவனுக்கு அடிபணிகின்றன. படைப்பு அனைத்தையும் ஆண்டவர் அவன் முன்பாக கொண்டு வர, இந்த படைப்புகளுக்கு என்ன பெயரிட்டாரோ அதுவே பெயராக அமைந்தது என்று தொடக்க நூல் புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த முதல் ஆதி பெற்றோரை, ஆதாம் ஏவாள் இருவரையும் அந்த இன்ப வனத்திலே மகிழ்ச்சியோடு இருக்க, ஆண்டவரோடு உறவாட, ஆண்டவருடைய சன்னதியிலே நிறை மகிழ்ச்சியை காண அவர்களுக்கு வாய்ப்பாய் அமைந்தது. இப்பொழுது இந்த உயிருள்ள பிரசன்னத்திற்கு எதிராக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தார்களோ அப்பொழுதே இந்த மகிழ்ச்சியை அவர்கள் இழக்கிறார்கள். இன்ப வனத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், இறைவனால் அழைக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலர் அவரோடு இருந்த பொழுது அவர்கள் வாழ்வு மாறியது. நாம் விவிலியத்திலே காண்கின்றோம், தொடக்க நூல் புத்தகம் 5வது அதிகாரம், ஏனோக்கு என்ற ஒரு மனிதனை பற்றி பேசுகிறது. இந்த ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்தான். 5வது அதிகாரம் 22வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஏனோக்கு 300 ஆண்டுகள் கடவுளோடு நடந்தான். ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான், பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு நடக்கிற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த மனிதர்களை பயன்படுத்துகின்றது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த மனிதர்களுக்கு என்றுமே மகிழ்ச்சியை தருவதாக இருக்கிறது. ஆண்டவரோடு நடக்கிற பொழுது அவர்கள் ஆண்டவரோடு ஒன்றிணைந்து விடுகிறார்கள், ஆண்டவரோடு ஒன்று கலந்து விடுகிறார்கள். இதுதான் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற, ஆண்டவரோடு நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஏற்படுவதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அரசன் யோசபாத்து 2 குறிப்பேடு 17வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், ஆண்டவர் அவனோடு இருந்தார், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிலையாக பெற்றிருந்தார். ஆண்டவர் யோசபாத்தோடு இருந்தார், ஏனெனில் அவர் பாகால்களை நம்பாமல் தம் மூதாதை தாவீதின் வழியில் நடந்தார், ஆண்டவருடைய கட்டளையின்படியே நடந்தார். ஆதலால் ஆண்டவர் அவரது ஆட்சியை நிலைநிறுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் அரசனாக இருக்கலாம், பெரிய பணக்காரராக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், குருவாக இருக்கலாம், துறவரத்தாராக இருக்கலாம், எந்த ஒரு நிலையிலே இருந்தாலும் நம்முடைய நிலை எப்பொழுது இந்த யோசபாத்தை போல ஆண்டவரோடு இருக்கிறோமோ, எப்பொழுது ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் பிரமாணிக்கமாக ஏற்று நடந்து அதன்படி வாழ முன் வருகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இந்த உயிருள்ள பிரசன்னமாகிய இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை பாதுகாக்கும், நமக்கு அரணாக இருக்கும், நமக்கு துணையாக இருக்கும். இதை நாம் முழுமையாக இந்த யோசபாத் அரசனுடைய வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 3வதாக தொடக்க நூல் 39வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்,
யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டவர், தம்முடைய சகோதரர்களால் விற்கப்பட்டவர். அடிமை நிலையாக அவர் தன் வாழ்வை தொடங்கினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். 39:2 ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு அவர் இருந்ததினாலே யோசேப்பு எல்லா ஆட்சியும் அதிகாரமும் எல்லா வல்லமையும் பெற்றவனாக அந்த அரசனுக்கு அடுத்த ஒரு நிலையிலே இந்த மக்களை வழிநடத்துபவனாக மாறுகின்றான். ஆண்டவர் அவனோடு இருந்ததினாலே அந்த அரசனுடைய மனைவியினுடைய ஆசைக்கு இணங்கவும் தயங்குகின்றான். ஆண்டவர் அவனை காப்பாற்றுகின்றார், பாவத்திலே விழாமல் காப்பாற்றுகின்றார். யோசேப்பு ஆண்டவரோடு இருந்ததினாலே, ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததினாலே ஆசீர்வாதம் முழுமையாக அவருக்கும் அந்த நாட்டின் மக்களுக்கும், ஏன் தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும். அவருடைய அந்த பசியிலும் பட்டினியிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையாக அவர்களுடைய வாழ்வு மாறுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இன்னுமாக பார்க்கிறோம், எஸ்ரா புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், எஸ்ரா அரசன் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்தான். ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்ததினாலே ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார். அவர் வாசித்த பொழுது, அந்த வாசக மேடையிலே நின்று இறை வார்த்தையை வாசித்த பொழுது மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இந்த இறை வார்த்தை அந்த மக்களுடைய மனதை மாற்றியது. இறைவனுடைய வாயாக இருந்து இந்த எஸ்ரா செயல்படுகிறார். அங்கே மாற்றம் ஏற்படுகிறது. இன்னும் தொடக்க நூல் புத்தகம் 6:9 நாம் படிக்கிறோம், ஆண்டவர் நோவாவோடு இருந்தார். நோவாவோடு ஆண்டவர் இருந்ததினாலே அவரும் அவருடைய குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்டார்கள். நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்து கொண்டார், இனி நாம் இந்த மக்களினத்தை அழிக்க மாட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நோவாவினுடைய குடும்பத்தை காப்பாற்றியது. ஆண்டவருடைய பிரசன்னம் அவரோடு இருந்ததினாலே அவர் காப்பாற்றப்பட்டார். அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவருக்கு நண்பராக மாறினார், தோழனாக மாறினார். இப்படி நாம் விவிலியத்திலே தொடர்ந்து பார்க்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரோடு இருந்தார்களோ, யாரோடு ஆண்டவர் இருந்தாரோ அவருடைய வாழ்வெல்லாம் மாறுபடுகின்றது, அவருடைய வாழ்வெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. இந்த நம்பிக்கையிலே தெய்வீக தோழனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலின் வழியாக நாம் இறைவனை நம்முடைய அரசராக, நம்முடைய மீட்பராக, நம்முடைய இரட்சகராக, நம்முடைய வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொள்வோம். நீரே 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 நீ
கண்மணி போல காத்திடும் தோழன் நீரே 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 இயேசுவே இதயத்தில் என்றும் தாங்கிடும் நண்பன் வாசம் செய்யும் இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நம்மோடு தங்கியிருக்கும் இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் இருக்கக்கூடியவர். அவரிடம் நாம் தஞ்சமடைவோம். அவரையே நாம் பற்றிக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 இறை திருவசனங்கள் 29 முதல் 31 முடிய. அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகம் இன்று ஒருவரையொருவர் அறிந்து கொள்ளாத ஒரு உலகமாக இருக்கிறது. நாம் வாழ்கிற உலகம் இன்று பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறா, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு என்பதை தெரிந்து கொள்ளக்கூட விரும்பாத ஒரு நிலையிலே இருப்பதை நாம் காண முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த வாழ்விலே இன்று நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவரோடு வாழ, ஆண்டவரோடு இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனநிலை இன்று இந்த எம்மாவுஸ் வழியிலே நடந்து சென்ற அந்த இழந்த சீடர்களுடைய மனநிலையாக இருக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எம்மாவுஸ் வழியிலே நடந்தது என்ன? ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு, வெண்ணேற்றத்துக்கு பிறகு சீடர்கள் தங்களுடைய வாழ்விலே என்ன செய்வது என்ற ஏமாற்றத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு நடந்து சென்று கொண்டிருக்கிற வேளையிலே, தங்களுடைய ஊர்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் இயேசுவை பற்றிய அனைத்து செய்திகளையும், இறைவாக்கினர் வழியாக அவர்களுக்கு கூறப்பட்ட செய்திகளை எல்லாம் அவர்களுக்குள்ளே விவாதித்து கொண்டு செல்கிறார்கள். ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அந்த இறை வார்த்தையை அவர்களால் முழுமையாக நம்ப முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்திலே உயிர்த்த ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு இந்த இறை வார்த்தையை, தன்னை பற்றிய அந்த செய்தி எவ்வாறு நிறைவேறியது என்பதை அவர்களுக்கு விளக்கி கொண்டு செல்கிறார். இந்த சீடர்களுடைய மனநிலை இன்னும் மாறவில்லை. அவர் ஆண்டவர்தான் என்பதை இன்னும் உணரவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மாலையாகிறது. இவர்கள் ஊருக்குள் செல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு தொடர்ந்து நடப்பதைப் போல அவர்கள் முன்பாக காட்டிக்கொள்கிறார். அப்பொழுது ஆண்டவரே வாரும், எங்களோடு தங்கும் என்று சொல்லி இந்த சீடர்கள் அழைக்கிறார்கள். அவர் அங்கே செல்கிறார், அவர்களோடு தங்குகிறார். அங்கே ஆண்டவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அவர் ஆண்டவர்தான் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் ஆண்டவர் இயேசுவை வாரும், எங்களோடு தங்கும் என்று அழைக்காமல் இருந்திருந்தால் அந்த ஆண்டவரை, அந்த உயிர்த்த ஆண்டவரை அவர்களால் கண்டுகொண்டிருக்க முடியாது. அவர் ஆண்டவர்தாம் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆண்டவரை அவர்கள் அழைத்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அவர்களது கண்கள் திறந்தன. அவர் ஆண்டவர் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே நாம் பங்கு கொள்ளுகிற பொழுது, ஒவ்வொரு திருப்பலியும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்தை நமக்கு பிரசன்னப்படுத்துவதாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் அப்பம் பிட்கப்படுகிற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னையே முழுமையாக அந்த பிட்டு கொடுத்த அந்த நிகழ்வை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த ஆண்டவரை, நீர் என்னுள்ளத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமடைவேன் என்று சொல்லி
அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கையிட்டு அவரை நாம் நம்முடைய ஆன்ம உணவாக இந்த நற்கருணையிலே உட்கொள்ளுகிறோமே, அந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு வேளையிலும் நம்முடைய துன்பத்திலும் நம்முடைய இன்பத்திலும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் பிறரால் நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலும் நம்முடைய நோயிலும் நம்முடைய வேதனையிலும் நம்முடைய அவமானத்திலும் நாம் ஆண்டவரே வாரும் என்று என்னோடு தங்கும் என்று சொல்லி அழைக்க நாம் தயாராக இருக்கிறோமா? நான் இப்படி வேதனைப்படுகிறேனே, துன்பப்படுகிறேனே, அவமானப்படுத்தப்படுகிறேனே, யாரும் என்னை கவனிப்பதில்லையே என்றெல்லாம் நாம் கலங்கி தவிக்கின்ற அந்த வேளையில் அவர் மீது இருக்கிற நம்பிக்கையை நாம் இழந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? எனக்கு உதவி கண்மலையாம் ஆண்டவரிடமிருந்தே வரும் என்று தாவீது திருப்பாடலிலே மிக அழகாக சொல்லுவார், தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவார். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு மனநிலைதான், இந்த தாவீதை போன்ற ஒரு மனநிலைதான் நம்முடைய மனநிலையாகவும் ஒவ்வொரு முறையும் நாம் இந்த அப்பத்தை பிற்கிற பொழுது, ஒவ்வொரு முறையும் இந்த நற்கருணை பிரசன்னத்தை நாம் சுவைக்கிற பொழுது நம்மிலே உருவாக வேண்டும். நாம் அந்த எம்மாவுஸ் சீடர்களைப் போல ஆண்டவரே வாரும், எங்களோடு தங்கும் என்று சொல்லி நாம் அவரை அழைப்போம். அவரை நாம் அழைக்கிற பொழுது நீரென் கூடவே இரும் ஆண்டவரே, எனக்கு துணையாக இரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரை அழைக்கிற பொழுது அவர் நமக்கு துணை செய்வார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே இந்த எம்மாவுஸ் சீடர்களுடைய மனநிலை நம்மிலே உருவாக, இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நாம் அவரை அழைப்போம், ஆண்டவரே வாரும், என்னோடு தங்கும், என் கூடவே இரும், நீர் என் கூட இருக்கிற பொழுது என் மனவேதனைகள், என் போராட்டங்கள், என் துன்பங்கள், என் சோதனைகள், என் அவமானங்கள், என் நோய்கள் அனைத்துமே என்னை விட்டு நீங்கும். ஆண்டவரே நான் நம்புகிறேன், நான் உம்மை முழுமையாக நம்புகிறேன், உம்முடைய பிரசன்னத்தை நான் நம்புகிறேன், உம்முடைய பிரசன்னத்தில் எனக்கு உமது அருளை தாரும் என்று சொல்லி இந்த பாடலின் வழியாக நாம் ஆண்டவரை நம்மோடு தங்க அழைப்போம். நான் வாழ
சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவேறும் ஓ இயேசுவே, நீரில்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலேயும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி வழிநடத்திய இயேசுவே, நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்ற இந்த விசுவாச அறிக்கையை ஆண்டவரே நிறைவேற்றிக்கொள்வீராக. இந்த விசுவாச அறிக்கையின் வழியாக ஆண்டவரே உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்திலே நான் என்னாலும் தங்கி இருக்கவும், உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை தேடி வந்து உம்மிடம் ஆறுதலை பெறவும், நோய்களிலிருந்து குணம் பெறவும், வேதனைகள் அவமானங்கள் இவை அனைத்திலும் இருந்து விடுதலை பெறவும் நீரே எனக்கு துணையாக இருக்கிறீர் என்ற உறுதியான அந்த நம்பிக்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவரே நீரே எங்களுக்கு துணை செய்வீராக. இதோ இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். இந்த நற்கருணை பிரசன்னத்தினாலே நீர் எங்களை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு தங்க வேண்டும், நீர் எங்களோடு வாசம் செய்ய வேண்டும், நீர் எங்களோடு இருக்க வேண்டும். நீர் எங்களோடு இருக்கிற பொழுது ஆண்டவரே நாங்கள் நீர் தருகின்ற அருளை ஆசியை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற பொழுது நாங்கள் பாவ சோதனைக்கு அடிமையாகாமல், சாத்தானின் சூழ்ச்சிகளுக்கு அடிமையாகாமல், உமது அன்பு கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்கிற பொழுது, எங்களுடைய சகோதர சகோதரிகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கிற இந்த நல்ல உள்ளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழ்கிற சமுதாயத்திலே சகோதரன் சகோதரனை வெறுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழல்,
ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழல். முதியவர்கள், பெற்றோர்கள், வயது முதிர்ந்த வேளையிலே பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை, முதியோர் இல்லங்களிலே தள்ளப்படுகிற ஒரு நிலை. நம்முடைய பிரசன்னம் அவர்களிடையே இருக்கிறது என்பதை மறந்து அன்பு செய்ய முடியாத ஒரு நிலையிலே இன்று இந்த அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற இந்த முதியோரை, பெற்றோரை ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். குடும்பங்களிலே பெற்றோர்கள், பிள்ளைகள் இந்த அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள்ளாமல், ஒருவர் ஒருவரிலே இருக்கிறவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாமல், ஒருவர் மீது ஒருவர் குறை கூறிக்கொண்டு, ஒருவர் மீது ஒருவர் குற்றம் கண்டுகொண்டு, ஆண்டவரே தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு பிரமாணிக்கமாக இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். புனித பவுலடியார் ரோமையர் திருமுகத்திலே சொல்வதைப் போல, இந்த உலகிற்கு இவர்கள் அடிமையாகி கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம். தங்களையே, தங்களுடைய உடலையே ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து உன்னத பலியாக அவர் தங்களையே அர்ப்பணிக்க வேண்டிய ஒவ்வொருவரும், ஆண்டவரே இன்று இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்து தங்களையே இழந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அன்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு வரவேண்டிய மகிழ்ச்சியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும், உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்களை நிரப்பும், அவர்களுக்கு மன மாற்றத்தை தாரும். உம்முடைய பிரசன்னத்தை தேட, உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்கள் மகிழ்ச்சியை காண, உம்முடைய பிரசன்னத்தினால் அன்பிலே நிலைத்திருக்க ஆண்டவரே அவர்களுக்கு அருள் தாரும். குடும்பங்களில் இருக்கிற நோயாளிகள், மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகள், கைவிடப்பட்ட நிலையிலே தவித்து கொண்டிருக்கிறவர்கள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலே தவித்து கொண்டிருப்பவர்கள், ஆண்டவரே இவர்களையும் உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த நாளிலே நீர் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே கண்ணோக்கி பாரும். குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருடைய நிலையும் நீர் அறிவீர். இன்றைய உலகம் உம்மை மறந்து, உம்முடைய பிரசன்னத்தை மறந்து, பணத்தின் பின்னால், பெயரின் பின்னால், புகழின் பின்னால், பட்டத்தின் முன்னால் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாங்கள் காண முடிகிறது. இந்த நிலையிலே ஆண்டவரே இவர்களை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி, திசை மாறும் பறவைகளாக இல்லாமல் இவர்கள் ஆண்டவரே உம்மை தேடி வர, உம்மிலே அவர்கள் சங்கமமாக உம்முடைய பிரசன்னத்தினால் அவர்கள் உம்முடைய பிள்ளைகளாக மாற இவர்களுக்கும் நீர் அருள் தாரும். நீரை ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளும். இங்கே கூடியிருக்கிற எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை தேடி, இந்த பிரசன்னத்தினால் நாங்கள் வழிநடத்தப்பட, ஆசீர்வதிக்கப்பட, நீரே எங்கள் மீது உம்முடைய கருணையும் இரக்கத்தையும் பொழிந்து எங்களை வழிநடத்துவீராக. நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நாம் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி இந்த நேரத்திலே மன்றாடுவோம். கோதுமை மணிகள் பலவாயினும் ஒன்றாக சேர்ந்து ஒரே அப்பமாக மாறுவது போல், உலகெங்கும் பறந்து கிடக்கும் திரு அவையின் மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றித்து வாழ வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை
எங்கள் இந்திய நாட்டையும் அதை ஆள்வோரையும் அதன் மக்களையும் குறிப்பாக பிணியாளர், வறுமையுற்றோர், கைவிடப்பட்டோர், முதியோர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உமது திருப்பெயரால் செய்யப்படும் சிறு உதவிக்கும் பன்மடங்கு கைமாறு அளிப்பதாக வாக்களித்துள்ள ஆண்டவரே, தாராள மனதுடன் மாத தொலைக்காட்சிக்கு உதவிடும் உபகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் நாள்தோறும் அன்பிலும் உடல் நலத்திலும் வாழ்வின் தூய்மையிலும் சமுதாய நிலையிலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். பெரும் கொடையான உமது அழைத்தலை ஏற்று உமக்கு திருப்பணிக்காக இளைஞர்களும் இளம்பெண்களும் முன்வர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் உயிருள்ள பிரசன்னமாகி உம்முடைய நற்கருணை பிரசன்னத்தின் முன்பாக நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்று எங்களுடைய மன்றாற்றை ஏற்றுக்கொண்டு நீரை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Yeah.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வையப்பக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம்.